ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் அனுலை பிளாக்ஸ். நான் அனு. இது காசிமேட் மீன் மார்க்கெட்டு. 5ஆம் தேதி நவம்பர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 8 o'clock வந்திருக்கோம். கிளைமேட் பாருங்கள், மழையெல்லாம் பெஞ்சிட்டு நல்லா வெயில் அடிக்குது. காலையில் வாங்கிறதுக்கு கிளம்பி வந்தாச்சு. அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு வாங்கியிருக்கோம், அதோடய குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த்தா அப்படின்றத கடைசியில் நான் வீடியோவில் நண்டு எவ்வளோ இருக்கிறத நான் காட்டுறேன். அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாறைலாம் 150 ரூபா ஒரே முள்ளு வந்து மீன். பாறைலாம் ஓடியா 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 பாறை பாறை பாறைப்பொடி 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 எல்லாம் இருந்தாங்க. பாறைப்பொடி 100 ரூபா போடுறோம். 150 ரூபா 200 ரூபா போடணும். 100 ரூபா சில இடத்துல இது மாதிரி ஷீட் போட்டு 100 ரூபா 100 ரூபா அப்படின்னாங்க. சில இடத்துல கூறு கட்டி வந்து 200 ரூபா 250 ரூபா 300 ரூபா அப்படின்னாங்க. நம்ம பேரம் பேசி தான் வாங்கணும். நாங்கள் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்படி காலையிலே வெயில் எப்படி பொழுக்குது பாருங்க. மழைலாம் பெஞ்சிட்டு பகலானா நைட்டானா மழை பெய்யுது. காலையில் ரொம்ப வெயில் அடிக்குது. இப்போ பாருங்கள், இந்த கூறும் வந்து 100 ரூபா 100 ரூபா அப்படின்னு மீன் சொல்லிட்டு இருந்தாங்க. சங்கரா வாங்க வாங்க 100 ரூபா வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. காக்காசி மேலே 2 மீன் காக்காசி மீன் எடுத்து பாருங்க. இந்த பாருங்க எவ்வளோ பெரிய வஞ்சிரமும் சீலாகவும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே வந்து என்னென்ன மீன் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்க எவ்வளோ பெரிய மீன் பாரு மீன். இன்னைக்கு ரேட் கொஞ்சம் ஓரளவு இதுவாக தான் இருக்குது. ஒரு இடத்துல வந்து கூழ் கட்டி 100 ரூபா 150 ரூபா அப்படின்னு பண்ணுறாங்க. சில இடத்துல வந்து பார்கெயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பெருசு பெருசா இருக்கு. நான் பெருசாம அது குத்துட்டு கூட இது 2 கூறு கூட வாங்கிப்போம் போல. ஒண்ணு கூட பாக்க வேணாம் அப்பா. 200 ரூபா அப்பா. இது சொல்ல மாட்டியா? உங்க கூட தொகுனா கிளம்பினாலும் போடணும். ஊர்ல பாக்குறேன் இல்ல. அதே போட்டா அதே போட்டா தான் அது ஒரு ரேட் சொல்லுவாங்க. 300 ரூபாய் கம்மி தான். நானே 350 ரூபா போடலன்னு சரி 150 ரூபா போட்டு வாங்கிட்டு 300 ரூபா போடுங்க. ஒரு மீனா 1000 ரூபாய் நண்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் இருக்கிற மீன் கடைங்கள்லாம் வந்து இவ்வளோதான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நான் நண்டு வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது நான் வீட்டில் போயிட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத காட்டுறேன். நல்ல குவாலிட்டியாகவா எந்த அளவுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, எவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் அதை காட்டுறேன். அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கவர்ல வந்து அப்படியே கொட்டுறேன். காஷ்மீர்ல வாங்கின நண்டு பாருங்க, அப்படியே ரெண்டு கூடு வந்து 150 ரூபா அப்படின்னு சொன்னாங்க, போட்டாங்க. ஒரு கூடு வாங்கினா 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு, இது பாருங்க கடாய் ஃபுல்லா எவ்வளோ இருக்கு பாருங்க. நண்டு சின்ன சைஸ் மீடியம் சைஸ் நண்டு தான் பாருங்க, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாகவே வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்க. நண்டு இவ்வளோ நண்டு 150 ரூபா வர்த்தா இல்லையா என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. இந்த 150 ரூபாய்க்கு இவ்வளோ நண்டு இருக்கிறது எப்படின்னு சொல்லுங்க பாருங்க. ஒரு ஒரு காலம் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க நண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.